2015 June 25 அன்னைக்கு மதியம் மாசுசட்ல இருக்க டீர் ஐஸ்லாண்ட்ல ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நாய் ரோட்ல இருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர்னால சுற்றப்பட்ட பொருளை பார்த்ததும் அங்கேயே நின்று இருக்கு. அதை பார்த்த அந்த பொண்ணு அப்படி அந்த கவர்ல என்னதான் இருக்குன்னு அந்த ரோட்ல கிடந்த கவரை மெதுவா திருப்பி பாக்குறாங்க. அப்படி பார்த்தா உள்ள ஒரு சின்ன பொண்ணோட இறந்த உடல் அதுல இருந்திருக்கு. யாரோ அந்த பெண் குழந்தையை கொலை பண்ணி கவர்ல சுற்றி ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே அந்த பொண்ணு போலீஸுக்கு தகவல் கொடுக்க உடனே போலீஸும் அங்க வந்து அந்த சின்ன பொண்ணோட உடலை கைப்பற்றி அவங்களும் அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு நாட்கள் போய்கிட்டே இருக்கு. தவிர அந்த பொண்ணு யாரு, அவளோட பேர் என்ன, அவ அப்பா அம்மா யாரு, இப்போ அவங்க எங்க இருக்காங்க, இந்த சின்ன பொண்ணை யார் கொலை பண்ணினா, எதுக்காக கொலை பண்ணினாங்கன்னு போலீஸ்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால இறந்து போன அந்த பொண்ணுக்கு பேபி டூயோ பேர் வச்சு போலீஸ் அந்த கேஸ்ல வேற ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. இப்படியே 85 நாட்கள் போகுது. இந்த 85 நாட்களுக்கு இடையில போலீஸ் இறந்து போன பொண்ணோட போட்டோவை வெளியிட்டு இந்த பொண்ணை பற்றின தகவல் யாருக்காச்சும் தெரிஞ்சா வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பவும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனா 85வது நாள் ஒருத்தர் போலீஸ் கிட்ட வந்து எங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த பொண்ணை நான் வெளியே பார்க்கவே இல்லை, அண்ட் நீங்க வெளியிட்டு இருக்க போட்டோல இருக்க பொண்ணும் பார்க்க அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் அவர் கொடுத்த அட்ரஸுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போதான் போலீஸ்க்கு இந்த பொண்ணு யாருனோ இந்த பொண்ணோட இறப்பிற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2 வயது சின்ன பொண்ணோட பேர் பெல்லா பாண்ட். இந்த சின்ன பொண்ண அவட அம்மாவும் அவட அம்மாவோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. பெல்லாவோட அம்மா போதை கடுமையா இருந்தப்ப அவங்களுக்கு மைக்கேலுங்கிறவர் கூட பழக்கம் உண்டாகுது. இந்த பழக்கம் நாளடைவில் அவனோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு மற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படி அவர் வரும்போது அங்க 2 வயது பெல்லா இருக்கிறது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காமல் போக ஒரு நாள் போதை வெளியில அந்த சின்ன பொண்ண அடிச்சு முக்கியமா வயிற்றுல பயங்கரமா தாக்கி கொலை பண்ணிருக்கான். இதுக்கு பெல்லாவோட அம்மாவும் உதவியும் பண்ணிருக்காங்க. அண்ட் பெல்லா இறந்ததும் அவட உடலை கொஞ்சம் நாட்கள் அந்த வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில நாட்கள் கழிச்சுதான் பெல்லாவோட உடலை துணியால சுற்றி ரோட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதை தொடர்ந்து போலீஸ் உடனே பெல்லாவோட அம்மாவையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான மைக்கேலையும் கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுல மைக்கேலுக்கு 1000 தண்டனையும் பெல்லாவோட அம்மாவுக்கு கொலை செய்ய உதவியா இருந்ததுக்காக 2 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு.